எனக்கு அன்பானவர்களே, செப்பனியா 3:4 வாசித்து பாருங்கள். அதன் தீர்க்கதரிசிகள் வீண் பெருமையும் வஞ்சகம் உள்ளவர்கள், அதன் ஆசாரியர்கள் பரிசுத்த ஸ்தலத்தை பரிசுத்த குளச்சலாக்கி வேதத்துக்கு அநியாயம் செய்தார்கள். அதன் தீர்க்கதரிசிகள் வீண் பெருமைகள் வஞ்சகம் உள்ளவர்கள், வீண் பெருமை வஞ்சகம். அதனுடைய ஆசாரியர்கள் பரிசுத்த ஸ்தலத்தை பரிசுத்த குளச்சலாக்கி வேதத்துக்கே அநியாயம் செஞ்சார்கள் இருக்கு. வேதத்துக்கு புறம்பா கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்றுகிற ஆசாரியர்கள் பெருமை வஞ்சகம். இது நிமித்தம் பரிசுத்த ஸ்தலம் பரிசுத்த குளச்சல் ஆகுது. வஞ்சகம் இல்லாமல் ஊழியம் செய்யணும், பெருமை இல்லாமல் ஊழியம் செய்யணும். பெருமையோட வஞ்சகத்தோட பிரசங்கமோ ஊழியமோ பண்ணால் இது வேதத்துக்கே அநியாயம் செய்கிறது. ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் பரிசுத்த ஸ்தலத்தை பரிசுத்த குளச்சலாக்குறீங்கப்பா, இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு, மாறணும். நம்ம வீண் பெருமை போட்டி பொறாமையில் தானே ஊழியம். பவுல் சொல்கிறார்ல, சிலர் அன்பினால் பிரசங்கிக்கிறார்கள், சிலர் வஞ்சகத்தினால் பிரசங்கிக்கிறார்கள் அப்படின்றார், சிலர் பொறாமையினால் பிரசங்கிக்கிறார்கள். நீங்கள் ஊழியம் அப்படி தானேங்க இருக்குது, ஒரே ஈகோ பிரச்சனை, செல்ஃபிஷ்னஸ், வஞ்சகம். ஒரு ஆள் வளர்றதை பார்த்தா பிடிக்கலை, இப்படிப்பட்ட தான் ஊழியம் இருக்குது. அந்த ஊழியக்காரனுக்கு இவனை பிடிக்கல, இவனை இவனை ஊழியருங்க. சத்தியத்துக்காக நீங்கள் சாட்சியாக இருக்கீங்களா, எதிர்த்து நிற்கிறீங்களா, அது வேற. ஆனால் பொறாமை வஞ்சகம் வீண் பெருமை. வேதத்துக்கு அநியாயம் செய்கிறோம், பரிசுத்த ஸ்தலத்தை பரிசுத்த குளச்சலாக்குறோம், மேடையில் பலிவிடத்தை இன்றைக்கி மாறுவோம், விட்டு விலகுவோம். தகப்பனே, எங்கள் ஜீவியத்தில் பரிசுத்த ஸ்தலத்தை பரிசுத்த குளச்சலாக்காது பிடிக்கும், எங்களை மாறப்பு கொடுக்குறோம். அப்படிப்பட்டவர்களை விட்டு விலக எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்லருமை பிதாவே. ஆமேன், ஆமென்.